ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சிபி. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரைஸ் ஆர் புலாவ் ரெசிபி வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 1 கல்பாசி, 1 பிரியாணி இலை, 1 நட்சத்திர பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாமே வெடித்து வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே தக்காளி சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி குழைவானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 பச்சை மிளகாய், 1/4 கப் அளவுக்கு புதினா இலை, 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த சைஸில் 1 வெங்காயத்தை நான் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்து திரும்பவும் இது 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் கேரட், 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 3-4 நிமிஷம் வரைக்கும் இதை கண்டினியூஸாக வந்துட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 1/2 கப்பும் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். தண்ணியும் பாலும் சேர்த்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிண்டுங்க. ஏன்னா ஊற வச்ச அரிசி நீங்கள் வேகமாக கிண்டும் போது உடஞ்சிடும். ஸோ பொறுமையாக கிண்டுங்க. இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போது கம்மியாக தான் போட்டோம். கடைசியாக கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் தூவினதுக்கப்புறமா கரண்டி போட்டு கலக்காதீங்க, அப்படியே மேலே லைட்டாக தூவி விடுங்க. அதுக்கு மேலேயே கொஞ்சமாக கருவேப்பில்லை, புதினா, கொத்தமல்லி இலையெல்லாம் கொஞ்சமாக அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மூடி போட்டு இதை வந்துட்டு 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஆக்சுவலி 12 நிமிஷம் போதும், எனக்கு வந்து 12 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. அது வெந்ததுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு வந்து ரெஸ்டிங் டைம் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா பொல பொலன்னு ரெடி ஆகிடுச்சு. கிண்டும் போது ஜென்டிலாக பொறுமையாக கிண்டுங்க, இல்லைனாக்கா சாதம் உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா கிண்ணதுக்கப்புறமா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்துட்டு நல்ல ஸ்பைஸியான கிரேவி கூட சர்வ் பண்ணலாம், இல்லைனாக்கா சிம்பிளாக ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் இது பண்ணுறதுக்கு நான் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அது காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, 2 கல்பாசி, 2 அன்னாச்சிப்பூ, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாசம் வெடித்து வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதில் நான் 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் 1/2 கப் அளவுக்கு தக்காளியை மெல்லிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே 1 மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகாய், இந்த சைஸ் வெங்காயத்தில் வந்துட்டு நான் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிருக்கேன், அது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கு.
அது கூடவே அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, அரை கப் அளவுக்கு புதினா இலை. இப்போ இதெல்லாத்தையும் வந்துட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் அரை கிலோ சிக்கன் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கிரேவி கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு நல்லா தண்ணி விட்டுடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி தண்ணி விட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அண்ட் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 3 கப்பும் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நான் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அலம்பிட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கிண்டுங்க, ஏன்னா ஊற வச்ச அரிசி உடஞ்சிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அரிசி போட்டு கிண்ணதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு நான் மேலே வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி லைட்டாக அப்படியே தூவிக்கிறேன். ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான், நான் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலேயே புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதுக்கு மேலே இதை கிண்டக்கூடாது, அப்படியே மூடி போட்டு ஒரு 12-15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். உங்கள் அரிசியை பொறுத்து கரெக்டாக குக் பண்ணிவிடுங்க. குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு இதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது அரிசி வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கன் ரைஸ், சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, சாதமும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு, நல்ல வாசமாக இருக்குது. ஸோ பொறுமையாக வந்துட்டு அரிசியை கிண்டி விடுங்க. லைட்டாக அப்படியே எடுத்து எடுத்து கிண்டி விடுங்க. அப்படியே கிண்டுறதுனா போட்டு சுத்தாதீங்க, இப்படி எடுத்து எடுத்து மேலே விடுங்க. அடியில் இருக்கிறத மேலே கொண்டு வந்தால் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் ரைஸ் ரெடி. இதோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது கூட வந்துட்டு நீங்கள் ஸ்பைஸியான கிரேவி இல்லைன்னா ஆனியன் ரைத்தா எதை வேணால் வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.